Hi students, this is Alex here. Example 7.8. The price of a product is related to the number of units available. அது வந்து இந்த equation கொடுத்திருக்காங்க. அதாவது px plus 3p minus 16x equal to 234 கொடுத்திருக்காங்க. இதில் p அப்படின்றது price. Okay. அதே மாதிரி x அப்படின்றது number of units. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா rate at which the price is changing with respect to time கேட்டிருக்காங்க. அதாவது dp by dt கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அதை நம்ம எழுதி கொஸ்டின் மார்க் போடணும். அதாவது டிபி பை டிடி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் வென் 90 யூனிட்ஸ் ஆர் அவைலபிள். எக்ஸுன்றத நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ எப்போ அப்படின்னா வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 அந்த சப்ளைஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட். அதாவது டிஎக்ஸ் பை டிடி இதோட வேல்யூ 15 யூனிட்ஸ் பர் வீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிபி பை டிடி வேணும் அப்படின்றனால கொஸ்டின்ல இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணணும். ஸோ எப்படி ரீரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் இன்னொரு பக்கம் எடுத்துருக்கோம். ஸோ பிஎக்ஸ் பிளஸ் த்ரீ பி இங்கே இருக்கட்டும் ஈக்குவல் டு 16x அந்த பக்கம் போயிடும். அங்கே ஆல்ரெடி ஒரு 234 இருக்கு. இப்போ பி காமனாக எடுத்த பிறகு இது வந்து எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு 16x பிளஸ் 234 அப்படின்னு வரும். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 16x பிளஸ் 234 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூ பை வி மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ பை வி அப்படின்னா நம்ம வந்து டிஒய் பை டிஎக்ஸ் போடும்போது இதில் யூ டேஷ் வி மைனஸ் வி டேஷ் யூ பை வி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நியூமரேட்டர் ஃபுல்லாக யூ, இது டினாமினேட்டர் ஃபுல்லாக வி. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். பட் இந்த பக்கம் நம்ம டிபி பை டிடி அப்படின்னு போடணும். ஸோ யூ டேஷ் வெறும் 16 மட்டும் வரும். 16x ஒரு டிஃபரன்சியேஷன் 16 234 வராது. அப்புறம் வி வந்து அப்படியே எழுதணும். அதாவது எக்ஸ் பிளஸ் த்ரீ மைனஸ் வி டேஷ் இது 1 எக்ஸோட டிஃபரன்சியேஷன். யூ அப்படியே காப்பி பண்ணும். 16x பிளஸ் 234 இப்போ ஹோல் டிவைடட் பை வி ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். பட் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதனால செயின் ரூல் படி மொத்தமாக இன்டு டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு வரும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 90 அப்படின்றதும் டிஎக்ஸ் பை டிடி அப்படின்றது 15 அப்படின்றதும் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஸ்டின்லேருந்து எழுதியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்க இடத்துல 90 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 16 இன்ட்டு இது 90 போட்ட பிறகு இது 93 ஆகிடும் மைனஸ் இது 16 இன்ட்டு 90 பிளஸ் 234 ஹோல் டிவைடட் பை 93 ஹோல் ஸ்கொயர் இது ஃபுல் ப்ராக்கெட் இன்ட்டு 15 இதோட வேல்யூ 1488 மைனஸ் முதல்ல இது எடுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் பிளஸ் 234 ஆட் பண்ணோம். ஸோ இதோட டோட்டல் வேல்யூ 1674 வரும். இதோட வேல்யூவோட இன்ட்டு 15 இருக்கு ஹோல் டிவைடட் பை 93 ஸ்கொயர் இதோட வேல்யூ 8649 இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் நியூமரேட்டரில். சப்ட்ராக்ட் பண்ண பிறகு நமக்கு மைனஸ் 186 வருது இன்டு 15 டிவைடட் பை 8649. இப்போ இதை இன்டு 15 போட்டணும் நியூமரேட்டரில். அதோட வேல்யூ மைனஸ் 2790 இருக்கு டிவைடட் பை 8649. இப்போ இதோட டிவிஷன் போடணும். இது அப்ராக்சிமேட்டாக மைனஸ் 0.3258 அப்படின்னு போயிட்டே இருக்கு டாட் டாட் டாட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிபி பை டிடி கேட்டிருந்தாங்க, இது கண்டுபிடிச்சாச்சு டிபி பை டிடி. ஸோ இது நெகட்டிவ் அப்படின்றனால இது வந்து டிக்ரீசிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஸ்டினில் வந்து இங்கே என்ன கேட்டிருந்தாங்க, ரேட் அட் வித் ப்ரைஸ் இஸ் சேஞ்சிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ரேட் அட் விச் ப்ரைஸ் வந்து டிக்ரீசிங் ஈக்குவல் டு 0.32 இவ்வளோ ருபீஸ். அதே மாதிரி நம்ம யூனிட் எழுதும்போது இது ப்ரைஸ் வந்து ருபீஸ், இது வந்து டைம். டைம் வந்து இங்கே வீக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்ம 0.32 ருபீஸ் பர் வீக் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஸோ ப்ரைஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டிருந்தாங்க, நெகட்டிவ் அப்படின்றதுனால அது டிக்ரீசிங்னு அர்த்தம். ஸோ இது வந்து டிக்ரீசிங் ரேட் அட் வித் ப்ரைஸ் டிக்ரீசிங் வந்து ருபீஸ் 0.32 பர் வீக்.